பெரிய திரை நடிகைகளுக்கு செம்ம டஃப் கொடுக்குறாங்க நம்ம சின்ன திரை நாயகி வந்தனா மைக்கேல். முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லா வெள்ளித்திரை நடிகைகளுக்கும் போட்டியாக சின்னத்திரை நடிகைகளும் அழகழகாக புதுசு புதுசாக வந்துட்டு இருக்காங்க. இதிலிருந்து தன்னுடைய திறமையை நிரூபித்த சின்னத்திரை நடிகைகள் நாளுக்கு நாள் தங்களோட அழகை மெருகேற்றி கொண்டே இருக்காங்க. அந்த வகையில் பொன்மகள் வந்தால் சீரியலில் வில்லியாக நடித்து கொண்டிருக்கும் வந்தனாவும் கலக்கிட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். டிவி ரசிகர்களுக்கு மறக்க முடியாத முகம் வந்தனா மைக்கேல். அவங்க முதன் முதலாக ஆனந்தம் சீரியலில் நடிகையாக அறிமுகமானாங்க. இந்த சீரியலில் டெல்லி குமாரோட மகளாக அனிதா அறிமுகமானாங்க. இந்த சீரியலில் இவங்களுக்கு அதிகப்படியான ரசிகர்களும் கிடைச்சாங்க. இதுக்கப்புறம் பாய்ஸ் கேர்ள்ஸ் நடன நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இளைஞர்கள் காதலர்களோட மனதை கொள்ளையடித்தாங்க. இந்த நிகழ்ச்சியில் இவங்களோட நடனம் வேறு லெவலாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அவங்களோட திறமையை நிரூபிக்கிறதுக்காக பல சீரியல்களில் வில்லி கேரக்டராகவே நடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் அவங்களுக்கு நடிப்பின் உச்சகட்டமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களோட ரியல் லைஃப்பில் ரொம்பவுமே காமெடி பீஸான். ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லாருமே கலாய்ச்சி ஜாலியாக இருப்பாங்களாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற நல்ல உள்ளமும் கொண்டவங்க தான். ஆனால் இவங்க நடிக்கிறத உண்மைன்னு நம்பி இவங்க வெளியில் போகிற இடங்களில் சில ரசிகர்கள் ஏமா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு ரொம்பவுமே வெகுளியாக கேட்பாங்களாம். அது இவங்களுக்கு சிரிப்பு தான் வருமா. அதுக்கு புன்னகையை மட்டும் பதிலாக சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அவங்க நலனும் நந்தினியும் படத்தில் நடித்த மைக்கேல் தங்கதுரையை காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணம் காதல் திருமணமாக இருந்தாலும் ரொம்பவுமே விமர்சனமாக நடந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் தன்னோட காதல் கணவர் கூட சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போயிட்டுருக்காங்க. இவங்க தங்கம் சீரியலில் ரம்யா கிருஷ்ணன் கூட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலில் இவங்க வில்லியாக தான் நடிச்சிருப்பாங்க. இந்த சீரியலுக்கு அப்புறம்தான் இவங்களுக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பும் கிடச்சிது. இதுக்கப்புறம் இவங்க நடித்த ரெக்க கட்டி பறக்குது மனசு, கல்யாணம் முதல் காதல் வரை, செல்லமே அப்படின்னு எல்லா சீரியல்கள்லேயுமே வில்லி கேரக்டராக தான் நடிச்சிருந்தாங்க. இப்போது லாக்டவுன் அப்படிங்கிறதால படப்பிடிப்பு இல்லாததால் வீட்டில் இருக்க நேரத்தில் தன்னோட ஃபோட்டோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றி இருக்காங்க. இந்த ஃபோட்டோக்கள் எல்லாமே ரொம்பவுமே வைரலாக பரவிட்டுருக்கு. இவங்களோட ஃபோட்டோக்களுக்கு ரசிகர்கள் லைக் மலைகளையும் பொழிஞ்சிட்ருக்காங்க. வயசானாலும் உங்கள் வாலிபம் குறையலை அப்படின்னு ஜொல்லும் வடிச்சிட்ருக்காங்க.